கேள்வி வந்து பார்ப்போம். 29வது கேள்வி கேட்குறாங்க என்றால், உருவில் சைவசம் 4 மீட்டர் ஆரை உள்ள ஒரு சிலை சுழற்றுவதற்கு விசையினை பிரயோகப்பட்டுள்ளது, விசையினையின் திருப்பம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 29க்கு வந்து போவோம். இங்கே வந்து என்னென்றால், இதை நாங்கள் ஒரு சில் ரைட், ஒரு சில்லுன்னு மையம் இருக்குது, இப்படி ரெண்டாக வந்து பிரித்து கொள்ளலாம். இங்கே கொஞ்சம் 5 நியூட்டனும், இது சைவசம் 4 மீட்டர், இது சைவசம் 4 மீட்டரும், ரைட் இங்கே வந்து 5 நியூட்டனும் சொல்லி, ரைட் இது வந்து சுழலக்கூடிய மாதிரி, இப்படி சுழலக்கூடிய மாதிரி வந்து ரைட் அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் என்ன விசையின்ற அதாவது விசை இணைந்த ரைட், விசை திருப்பம் வேறு, விசை இணையின் திருப்பம் வேறு, ரைட் விசை திருப்பம்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும்னா எஃப் இன்டு டி, அதாவது விசை தர விசை அந்த செங்குத்து தூரம், ரைட் கிட்டத்தட்ட சொல்கிறது செங்குத்து தூரம்னு சொல்லி சொல்லலாம், ரைட். ஆனால் விசை இணையின் திருப்பம் வந்தால் அங்கே தாக்கப்படுற விசை தர, ரைட் சாரி, தர விசையின் தாக்கக்கோடுகளுக்கு இடையிலான செங்குத்து தூரம், தாக்கப்படுற அந்த விசை தர, ரைட், தாக்கக்கோடுகளுக்கு இடையிலான கோடுகளுக்கிடையிலான செங்குத்து தூரம், ரைட். இதில் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னால், ஒரு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, விசை திருப்பம்ன்றது ஒரு மையம் பற்றி ஒன்றை சுழற்றுறோம், இப்போ ஒரு கதவை சுழற்றுறோம். இப்போ அந்த மையத்திலேருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரைட் ஒரு தூரத்திலேருந்து வந்து அங்கே விசை, ரைட், அதாவது விசை திருப்பதுக்கு வந்து போடுவோம். ஆனால் இங்கே வந்து என்னென்றால், விசை இணையில் ரெண்டு பக்கமே கட்டாயம் வந்து விசை வழங்கப்படும். ஸோ ஒரு வழங்கப்படுற ஏதோ ஒரு புள்ளியில் இருந்து கொண்டு, இப்போ இங்கேயும் வழங்கப்படுது, இங்கேயும் வழங்கப்படுது, இப்போ இதிலிருந்து மையத்திலிருந்து இந்த தூரத்தை எடுக்கிறதா, இல்லை இங்கேருந்து இந்த தூரத்தை எடுக்கிறதான்றதான் பிரச்சனை, ரைட். நீங்கள் விசை இணை, ரைட், விசை இணைன்ற திருப்பம் எடுக்க கட்டாயம் ஒரு ஏதோ ஒரு புள்ளியில் ரெண்டு விசை வந்து தாக்க போகுது. இங்கேருந்தோ அல்லது இங்கேருந்தோ வந்து என்ன செய்ய போகிறீங்க, இதுக்கு திருப்பமாக அல்லது இதுக்கு திருப்பமாக தான் பார்க்கலாம். அதான் விசை இணைன்ற திருப்பம். அதாவது நீங்கள் இதுக்கு திருப்பம் எடுத்தீங்கன்னா, இந்த 5 நியூட்டன் திருப்பம் எடுத்தீங்கன்னா, இந்த 5 நியூட்டன் எங்கே இங்கேருந்து தான் சுழல போகுது, இவரை மையமாக வச்சு நாங்கள் சுழற மாதிரி பார்ப்போம், இவரை மையமாக வச்சு இந்த புள்ளியை மையமாக. அப்போ இந்த புள்ளியை மையமாக கேட்கல, இடைத்தூரம் என்ன செய்ய போகுது, ரைட், விசை வந்து 5 நியூட்டன் தர, இடைத்தூரம் வந்து என்ன நடக்க போகுது, சைவசம் 4 + சைவசம் 4, ரைட், மீட்டர் என்று சொல்லி வரும், ரைட். ஸோ சைவசம் 4, சைவசம் 4, 5 நியூட்டன் தர, சைவசம் 8, மீட்டர் என்று சொல்லி வரும். இதுதான் இந்த விசையின் திருப்பம். அப்போ இதை ரெண்டு கேட்கல நடக்க போகுது, இந்த தூரம் வந்து, அதாவது இந்த புள்ளியிலேருந்து தூரம் வந்து அளக்கப்படும், ரைட். நாங்கள் இங்கே மையத்தை வந்து பார்க்க மாட்டோம், விசை இணையின் திருப்பம் ஒன்று கைக்கில் மையத்தை வந்து பார்க்கக்கூடாது, ரைட். எங்கே செய்யணும், இந்த புள்ளியிலேருந்து தூரம் வந்து அளக்கப்படும், இந்த புள்ளியிலேருந்து தூரம் அளக்க போது இதுதான் மையம். இப்போ இதை இழுக்கைக்கில் இதுதான் மையமாக யோசிக்கணும், இங்கேயும் விசை தொழிற்படுது, பட் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு போது இது மையமாக யோசிச்சுட்டு இந்த ரெண்டையும் கூட்டணும். இதை கேட்டால், ரைட், இதை மையமாக வச்சுக்கொண்டு இதை ரெண்டையும் கூட்டணும். ஒரு வழி நடக்க போகுது, விசை இணைனா கட்டாயம் வந்து நடக்க போது ரெண்டும் ஒரே, ரைட், எதிரெதிர் திசையில் ஒரே விசை தாக்கும். இப்போ இதில் நிச்சயம் வந்து நடக்க போது ரெண்டு வெவ்வேறு விசை வந்து இங்கே தொழிற்படாது. ஸோ அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயம். ஸோ விசை திருப்பதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், விசை இணைந்த திருப்பம் வந்து கேட்கல, கட்டாயம் இப்படி வந்து போட வேண்டிய தேவை இருக்குது, ரைட். அடுத்தது 30வது கேள்வி வந்து பார்ப்போம். 30வது கேள்வி வந்து கேட்குறாங்க, ஆக்சிஜன் வாயு இன் 96 கிராமும் நைட்ரஜன் வாயுவின் 56 கிராமும் ஒரு கலவையில் வந்து அடங்கியிருக்குதாம், அதோட மூல்பின்னம் வந்து யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட். மூல்பின்னத்தை பொறுத்தவரையில் மூல்பின்னம் என்பது, ரைட், மொத்த மூல் பின்னம் என்றாலே உங்களுக்கு தெரியும் என்ன, கலவையின், அதாவது மொத்த மூலின் மேல், கலவையின் மூல், ரைட், அதாவது கலவையின் மூல்ன்றது என்ன, மொத்த மூலின் மேல் அணுவின் மூல், குறிப்பிட்ட ஒரு அணுவின் மூல் அல்லது சேர்வையின், ரைட், மூல், எதை கேட்குறாங்களோ அந்த குறிப்பிட்ட ஒரு பதார்த்தத்தின் மூல். ஸோ அந்த மொத்தம் 2-3 பதார்த்தங்கள் வந்து அங்கே கலந்துருக்குது, அது கலவை, அதிலிருந்து அந்த கலக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட பதார்த்தத்தின் மூலத்தான் சொல்லி கேட்குறாங்க, ரைட். இங்கே வந்து என்ன, ஆக்சிஜன் வாயு தந்திருக்காங்க, O2 தந்திருக்காங்க, அதே மாதிரி ரைட் N2 வந்து தந்திருக்காங்க, N2 O2 வந்து தந்திருக்காங்க, ரைட். ஸோ N2 O2 தரையில் என்ன நடக்க போகுது, இங்கே எவ்வளவுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். அதுவும் என்ன, கிராம் வந்து தந்திருக்காங்க, ரைட், 96 கிராம் O2 56 கிராம் வந்து N2 நைதரசனும் நைசம் வாயுவும் ஒட்சன் வாயும் வந்து தந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து நடக்க போகுது,
ரைட், உங்களுக்கு இலகுத்தன்மைக்காகவே அவங்க வந்து என்ன செய்வாங்க, கிராம் தந்துட்டாங்க, அதாவது இதை நாங்கள் என்ன செய்வோம், தரப்பட்ட திணிவு, ரைட், தரப்பட்ட திணிவு, ரைட். அடுத்தது வந்து என்ன உங்களுக்கு தெரியும் என்ன, மூலக மூலகத்தின் ரைட், சார் மூலக்கூறு திணிவு அல்லது சாரணு திணிவு, ரைட். இது உங்களுக்கு தெரியும் மூலகமோ மூலக்கூறோ, இதில் வந்து சாரணு திணிவு வந்து தந்திருக்காங்க என்ன, ஓட்சிசனுக்கு வந்து 16 உங்களுக்கு தெரியும் என்ன, நைதர்சனுக்கு வந்து 14, ரைட். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரெண்டையும் தந்திருக்காங்க, ரைட். ஸோ இது வந்து என்ன, கிராமூல் -1 வரும், இதுவும் கிராமூல் மைனஸ் இல்லை, ரைட், கிராமூல் மூல் -1 வரும். ஸோ இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம், நாங்கள் மூல் வந்து காணுவோம், ரைட், மூல் வந்து காண போகிறோம், தமிழ் எழுதுறன் மூல் வந்து காண போகிறோம், ரைட். மூல் எப்படி காணுவோம், தரப்பட்ட திணிவின் கீழ் மூலக்கூற்று அல்லது மூலகத்தின் திணிவு, 16 கிராம் மூல் -1, ரைட். இது உங்களுக்கு தெரியணும் கிராம், இது கிராம் மூல் -1, ரைட். ஆக்சிஜனுக்கு கேட்டுறது கேட்கறதால, ரைட், இதை நாங்கள் இப்படி வந்து போட போகிறோம். இது 56 கிராம் தரப்பட்டது, 14 கிராம் மூல் -1, ரைட். ஸோ இங்கே வந்து என்ன நடக்க போகுது, விடை வந்து ரைட் இதில் நேரடியாக வந்து தந்திருக்காங்களா, இல்லை. ஸோ வந்து சுருக்கித்தான் விடை வந்து தந்திருக்காங்க, ரைட். ஸோ சுருக்கும் போது என்ன நடக்க போகுது, இது வந்து ரைட் 6 என்ற பெறுமதியையும், இவர் வந்து 56 ரைட் 14 வந்து 4 என்ற பெறுமதியும் தரும். இப்போ மூல் வந்து என்ன நடக்க போகுது, மூல் பின்னம்ன்றது கலவையின் மூலின் மேல் அணுவின் மூல். ஸோ எண்ணுக்கும் பிளஸ் ஓக்கும் வந்து ரைட் O2, N2 O2க்கும் மேல் O2 கொண்டு வரும், ரைட். இதுதான் இது. ஸோ N2 வந்து என்ன நடக்க போது உங்களுக்கு தெரியும் என்ன, நாங்கள் இங்கே வந்து கண்டிருக்கோம் N2க்கு வந்து ரைட் 4 பிளஸ் O2க்கு வந்து 6 மேல் O2க்கு வந்து ரைட் 6. ஸோ இது என்ன நடக்க போது, 6 × 10 சொல்லி வரும், விட என்ன 3 × 5 சொல்லி வரும். ஸோ இதான் வந்து இதெண்ட மூல் பின்னம். இங்கே ஒட்சிசன் மூல் பின்னம் தான் கேள்வி. ஸோ ஒட்சிசன் மூல் பின்னம் எப்படி எடுத்துருக்கோம், தனித்தனி மூலகாரணம் ரெண்டு மூலையும் கூட்டுறோம், அதுக்கு மேலே மொத்த மூலின் மேல் ரெண்டு மூலின் மேல் ரைட் என்னத்தின மூல், ஒட்சிசன மூல். ஸோ ஒட்சிசன மூலை போட்டோம்னா என்ன செய்ய போது, விடை வந்து வரும். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம், 31வது கேள்வி. அரை வெப்பநிலையில் நாகலோகமும் ஐதரோகுளோரிக் அமிலமும் தாக்கம் புரிந்து புரியும் 4 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டுள்ளதாம், இந்த சந்தர்ப்பத்தில் 5% கூடுதலான விதத்தில் விடுவிக்கப்படும் சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து தாக்க விகிதத்தை அடிப்படையாக வச்சு வந்து கேட்குறாங்க, 31வது கேள்வி. பொதுவாக வந்து ஒரு பௌதிகம், அதாவது என்ன சொல்கிறது, திண்மத்தினையும் ஒரு ஒரு திரவம், ரைட், அதுன்ற ரெண்டு தாக்க வீதமும் குறிப்பிட்ட சில காரணிகளில் வந்து தங்கியிருக்கும். இப்போ ஒரு அமிலமாக எடுத்தால், ரைட், அமிலம் எடுக்கும்போது அதுண்ட தாக்க விதம் அதுண்ட செறிவில் வந்து தங்கி இருக்குது, ரைட். செறிவு அதிகரிக்கும் போது, ரைட், ரெண்டாக வந்து பார்ப்போம், அதிகரிக்கையில் ரைட் செறிவு குறைகள், செறிவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும், செறிவு குறையும் போது தாக்க வீதம் குறையும், ரைட். ஒரு அமிலத்தை பொறுத்தவரையில் அதுண்ட செறிவில் தாக்க வீதம்ன்றது அல்லது தாக்கம்ன்றதே அதுண்ட செறிவில் தங்கியிருக்கும். செறிவு குறையும் போது, ரைட், என்ன நடக்க போது, தாக்க வீதம் குறையும், செறிவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம், தாக்க வீதம்ன்றது என்ன, விளைவு வழிபடுற வீதம், விளைவு என்ன வழிபடுறது, இப்போ வாயு வெளியேற போகுது என்றால் அதுதான் அங்கே தாக்க வீதம், அதான் விளைவு, விளைவு வழிபடுற வீதம் தான் தாக்க வீதம், ரைட். இது வந்து அமிலத்துக்கு பொருந்தும். ஒரு உலோகமாக இருந்தால், ரைட், பொதுவாக உலோகம் என்று வைப்போம், ஒரு உதாரணத்துக்கு வந்து திண்ம உலோகம், ரைட், அல்லது திண்மம், இது வந்து திரவம், ரைட். திரவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமென்ன செறிவு வாய்ப்போம், திண்மங்களுக்கு வந்து ரைட் அதுண்ட பௌதிக தன்மை, பௌதிக தன்மை, ரைட். பௌதிக தன்மை என்பது வந்து உங்களுக்கு தெரிய ஒன்று என்னென்றால், ரைட், இப்போ என்ன சொல்கிறது, திண்மத்தன்மை, அதாவது அதுண்ட திண்மைத்தன்மை, இப்போ ஒரு பவுடர் மாதிரி இருக்கிற தூள் அல்லது கொஞ்சம் என்ன சொல்கிறது, திண்மமாக இருத்தல், ரைட், பவுடராக இருக்கிறது கொஞ்சம் திண்மமாக இருத்தல், அதாவது கடினத்தன்மையோட கொஞ்சம் என்ன சொல்கிறது, பவுடர் தன்மையோட கொஞ்சம் மேற்பரப்பு உண்ட அளவு கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம், ரைட், மேற்பரப்பு அளவு
அளவு அதிகம், அதாவது தூள் மேற்பரப்பு அளவு அதிகம் என்றால் தூள் மேற்பரப்பு அளவு குறைவு. கிட்டத்தட்ட ஒரு கட்டி மாதிரி, ரைட் ரைட்டு, ஒரு கட்டி மாதிரியான அமைப்பு வந்து வைப்போம். ரைட்டு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ என்ன நடக்க போகுது, மேற்பரப்பு தூள் நிலையில் இருக்கும்போது பௌதிகத்தன்மையில் மேற்பரப்புன்ற அளவில், ரைட், பௌதிகத்தன்மைன்றது மேற்பரப்பு அளவை சுட்டி காட்டும். ஸோ தூள் மாதிரி இருக்கும்போது தாக்க வீதம் அதிகம், யார உலோகத்தில், ரைட், அதிகம். கட்டி மாதிரி இருக்கும்போது தாக்க வீதம், அதாவது மேற்பரப்பு அளவு குறையும் போது தாக்க வீதம் குறைவு, ரைட், தாக்க வீதம் குறைவு. இதுதான் பொதுவாக நடக்க போது ஒரு அமிலமும் திண்மத்துக்கு இடையில தாக்கம் நடைபெறும் போது நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம். அதோட பகுதிய தன்மை, அதோடு சேர்த்து அமிலத்தின் செறிவு, ரைட். ஸோ இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு அந்த கேள்விக்கு வந்து நான் உங்களால் விடையில்லை. அந்த கேள்விக்கு மாத்திரம் இல்லை, இது சார்ந்து வந்த வரப்போறேன்னு எந்த விதமான கேள்விக்கும் உங்களால் விடையளிக்கக்கூடியமே இருக்கும். ரைட், 32வது கேள்வி வந்து பார்ப்போம். ஒரு வண்ணமிலத்திற்கும் ஒரு வன் மூலத்திற்கும் இடையே நடைபெறுவது, ரைட், கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தாக்கம், ரைட். வண்ணமிலம் ப்ளஸ் வன் மூலம், ரைட். ஸோ HCl நான் இதுக்காக எடுக்கிறேன், NaOH இதுக்காக எடுக்கிறேன். இது ரெண்டுமே வண்ணமிலம் வன்மூலம் உங்களுக்கு தெரியும், ரைட். கரைசல் நிலையில் வந்து காணப்பட போது இது ரெண்டுமே தாக்கம் அடைஞ்சு என்ன நடக்க போகுது, சிஎல்லும் என்ஏயும் வந்து சேரும். NaCl ப்ளஸ் H2Oவும் விளைவாகும். NaCl என்றது ஒரு உப்பு, உங்களுக்கு தெரியணும் என்ன உப்பு, கிட்டத்தட்ட, ரைட், ஒரு நடுநிலை ஊடகம், அதாவது நடுநிலையாக்கல் தாக்கம். இதன் விளைவு வந்து நடுநிலையாக்கமாக காணப்படும். அதோடு சேர்த்து இங்கே இந்த தாக்கம் நிகழும்போது வெப்பம் வெளியிடப்படும், ரைட். நடுநிலையாக்கல் தாக்கம் நிகழப்போது, அதாவது வன்மூலமும் வன், ரைட், வல்லில் வன், ரைட், வன்மூலமும் வன் அமிலமும் தாக்கம் அடையும் போது நடுநிலையாக தாக்கம் நிகழது, விளைவு நடுநிலையாக தாக்கம், வெப்பம் வெளியிடப்படும், ரைட். இந்த வெப்பம், அதாவது வெப்பம் வெளியிடப்பட்ட என்ன, புறவெப்ப தாக்கம், ரைட். இந்த தாக்கம் வந்து என்ன வகையான தாக்கமாக இருக்க போகுது, புறவெப்ப தாக்கம். வெப்பம் வெளியிடப்படுது, அதே மாதிரி இந்த தாக்கம் வந்து நடுநிலையாக்கல் தாக்கமாக காணப்படுது.